தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லோரும் எழுதி முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஸ்கோரை பொறுத்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க. நிச்சயமாக வந்து கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் நினச்ச மதிப்பெண் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தோடு தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமுக்குரிய அந்த ரிசல்ட் ஸ்கோர் கார்டு நமக்கு வரும். இந்த ஸ்கோர் கார்டு வந்து நமக்கு இன்னும் ஒரு 10-15 நாளில் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் மேபி இருக்கலாம். ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் மார்க் எவ்வளோ நீட்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க் வந்துட்டால், ஸோ மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு மார்க் வந்திருக்கும், அல்லது சில பேருக்கு எதிர்பார்த்த அளவில் இருந்திருக்காது. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீட்டுக்குரிய குவாலிஃபைங் மார்க் எவ்வளோ அப்படின்றதே அவங்க சொல்லிடுவாங்க. அதாவது மினிமம் மார்க் என்னன்றதே அவங்க நமக்கு சொல்லிடுவாங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மினிமம் மார்க் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் வந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து டாக்டராக போகிறீங்க இல்லையா, டாக்டராக போகிறதுக்காக நீங்கள் திரும்ப வந்து அப்ளை பண்ணணும். ஸோ எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அவங்க கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில், அதாவது MCC அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, MCC.NIC.IN அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டு. இது எதுக்காகனா ஆல் இண்டியா கோட்டாக்குரிய சீட்டு இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க இந்த கவுன்சில் இவங்க மூலமாக தான் வந்து நமக்கு நடத்துகிறாங்க. ஓவராலாக இந்தியா முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், எந்த ஸ்டேட் வேணால் இருக்கலாம், எந்த ஸ்டேட்டில் வேணால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கணும்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் MCC-க்குரிய நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 15% 15% வந்து இடஒதுக்கீடு அதுக்கு இருக்குது. இந்த 15 ஒட்டுமொத்த சீட்டு ஓவராலாக இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு காலேஜிலிருந்தும் 15 சீட் நமக்கு எடுக்கிறாங்க. டோட்டலாக ஓவரால் சீட்லேருந்து 15% எடுத்து அந்த சீட்டு தான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவை பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில், அது ஆல் இண்டியா முழுக்க எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் போய் படிக்க முடியும். அதற்கு MCC.NIC.IN அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு, ரைட்டுங்களா. அப்படி அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜில் இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் வரும். ரெண்டாவது சென்ட்ரலைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதாவது எய்ம்ஸு, ஜிப்மர் போன்ற மிகப்பெரிய ஒரு மருத்துவ கல்லூரிகளில் உங்களுக்கு இடமானது கிடைக்கும். அதுக்கும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும். அவங்க அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நீங்கள் வந்து ஜிப்மருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அல்லது எய்ம்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறீங்களா, அல்லது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறீங்களா, ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இடத்துல அந்த காலேஜில் சீட்டு கிடச்சா நீங்கள் படிப்பீங்க. அது வந்து 15% கோட்டாவில் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வெப்சைட்டில் போடணும். இவங்க கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது சில டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். பின்னாடி நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணி திரும்ப அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வரும், தனியாக நடக்கும். இது வந்து ஒரு கேட்டகரி, ரைட்டிங்களா. ஸோ இது முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். இதுதான் முக்கியம். நம்ம எல்லாருமே அதுக்காக தான் மெயினாக இருப்போம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியா அப்படின்னு சொல்கிறதுல தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் வந்து தனியாக ஒரு மெடிக்கல் கவுன்சில் நடத்துகிறாங்க எம்பிபிஎஸ் சீட்டுக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அந்த காலேஜில் இருக்கிற ஓவரால் இருக்கிற 3800 சீட்டு, அந்த சீட்டு எல்லாத்துக்கும் வந்து இவங்க தான் வந்து கவுன்சில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா தமிழ்நாடு வெப்சைட்டில் இருந்து நீங்கள் அதுக்கு போய் அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .org, ரைட்டிங்களா. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், தமிழ்நாடுன்னு போடக்கூடாது, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணணும். இவங்க அந்த எம்சிசி முடிஞ்சதுக்கப்புறமா தான் இவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. இவங்க கால்ஃபர் பண்ண தமிழ்நாடு கவர்மெண்ட் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணணும். அதுவும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஓவராலாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜிலுமே 23 மெடிக்கல் காலேஜ் பழசு, அது இல்லாமல் நம்ம புதுசாக ஒரு 11 காலேஜ் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லா காலேஜுக்குமே சேர்த்து கவுன்சிலிங் நடக்கும். ஒரு ஒரு காலேஜ்லேயுமே 150 சீட்டு, 200 சீட்டு, 250 சீட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அத்தனை சீட்டுக்குமே நடக்கும். இது வந்து 85%, ரைட்டுங்களா. 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்குது. ஸோ 85% வந்து
தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து நாம் எல்லோரும் அந்த 85%ல தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த 85%ல நீங்கள் உள்ளே வரணும்னா நல்ல கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஓசி கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னாவே, ஓப்பன் கேட்டகரியில் நல்ல மதிப்பெண், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க் எடுத்து அவங்க நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபார் 720க்கு ஃபார் எக்ஸாம்பிள் 620 எடுக்கிறாங்க, 610 எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாருமே கம்ஸ் அண்டர் ஓசி கேட்டகரியில் வரலாம், வர முடியும். ஏன்னா மதிப்பெண் அதிகமாக இருக்குது, மெரிட்டில் இருக்காங்க, டைரெக்டாக ஓப்பன் காம்படிஷனில் வந்துடலாம் அவங்க. ஸோ அவங்க அவங்க வந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கேட்டகரி வைஸ் பிசி, எம்பிசி, எம்பிசி வன்னியர், எம்பிசி அதர்ஸ், பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லோரும் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தனித்தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு படி உள்ளே வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஒட்டுமொத்தமாக 85%க்குரிய கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துவாங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே சீட்டு நிரப்புவாங்க, அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டு உங்களுக்கு கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்கலனா அந்த கவுன்சிலிங்லேயே வந்து நமக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக வர ப்ரைவேட் காலேஜ், ரைட்டுங்களா? அதாவது கவுன்சிலிங் கவர்மெண்ட்டுடைய கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, ப்ரைவேட் காலேஜ் தனியாக அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது இல்லாத இந்த கவுன்சிலிங் மூலமாக வரவங்களுக்கு தனியாக சீட்டு கொடுப்பாங்க, அது குறிப்பிட்ட சதவீதம். ஸோ அந்த சீட்டில் உள்ளே வரவங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னு சொல்லுவாங்க ப்ரைவேட் காலேஜில். அது மூலமாக நம்ம வரலாம். அது மூலமாக வந்தால் நார்மலாக இருக்கிற ஃபீஸை விட கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியாகும். ஃபீஸை பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கணும், இது இந்த கவர்மெண்ட் காலேஜில் போய்ட்டு படிக்கணும், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜில் படிக்கணும்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ரைட்டிங்களா? அப்படி அப்ளை பண்ணீங்க, கவுன்சிலிங் போகிறீங்க, கலந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் இடம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா 13,610 ரூபா ஃபீஸ் லாஸ்ட் இயர் அதான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவே ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு கிடைக்கிது, அதாவது கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ் அதில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது டியூஷன் ஃபீஸு வந்து 4-5 லட்சம் வாங்குவாங்க. 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் டியூஷன் ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாத உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அது தனியாக வரும். கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது, அந்த 13,610 ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்து தான் வரும். இங்கே ப்ரைவேட் காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸே உங்களுக்கு வந்து 5 லட்சம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். அதை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 லேக்ஸ் பர் இயர் கண்டிப்பாக செலவாகிடும். பட் இது பரவாயில்ல, இது உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னா தைரியமாக படிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து அப்டேட். மொத்தத்தில் நமக்கு ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அது தனி அப்ளிகேஷன். ஸ்டேட் கோட்டாக்கு தனியாக அப்ளை பண்ணணும், அது தனி அப்ளிகேஷன். ஆல் இண்டியா கோட்டாக்கு 15%, ஸ்டேட் கோட்டாக்கு 85%. இது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ மூணு தடவை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டுங்களா? ஆல் இண்டியா கோட்டாக்கு தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், வெப்சைட்டில் போய்ட்டு அது வெப்சைட் தனி. ரெண்டாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .org சொன்னால் அந்த வெப்சைட்டில் ரெண்டு அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். ஒன்று ஸ்டேட் கோட்டா 85% சொன்னாலே அந்த ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் தனி, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனி அப்ளிகேஷன். ஸோ இதுதான் மொத்தம் 3 அப்ளிகேஷன் எல்லோரும் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டு. அந்த உங்கள் ஸ்கோர் கார்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்து கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நான் உங்களுக்கு வீடியோ கொடுப்பேன். அந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு எப்படி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தவறாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.